வெல்கம் டு வீக்லி சயின்ஸ் நியூஸ். வார வாரம் உலகம் முழுக்க நடக்கிற அறிவியல் செய்திகளை செவ்வாய் தோறும் மாலை 5 மணிக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாரம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்ஸ் மிஷனில் நடந்த ஒரு சின்ன ட்விஸ்ட், அப்புறம் டைட்டனுக்கு நாசாவுடைய டிராகன் ஃபிளை ப்ராஜெக்ட் என்ன பண்ண போகிறாங்க, கடலில் எண்ணெய் கலக்குது இல்லையா, ஆயில் லீக்கேஜ்லாம் நடக்குது, அதுக்கு சொல்யூஷனாக பாக்டீரியாக்கள் இருக்குமா, பூனைகள் மறுபடியும் தன்னை சோம்பேறிகள் அப்படின்னு அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்கு. இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜி கே. பூனைகளுக்கு ஒரு வேலையை செஞ்சால் கிடைக்கிற சாப்பாடை விட ஃப்ரீயாக கிடைக்கிற சாப்பாடு தான் ரொம்ப பிடிச்சிருக்கான். யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவில் ஸ்கூல் ஆஃப் வெட்டினரி மெடிசன் இவங்க நடத்தின ஒரு ஆராய்ச்சி, நிறைய டொமஸ்டிக் கேட்ஸ், வீட்டில் வளர்க்குற பூனைகளை வச்சு, நிறைய பூனைகளை வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. ஒரு பக்கம் ஃப்ரீயாகவே ட்ரெயில சாப்பாடு கிடைக்கும், இன்னொரு பக்கம் ஒரு சின்ன பசிலை நீங்கள் சால்வ் பண்ணால் தான் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு ரெண்டு அமைப்பு வச்சா, பூனைகள் பெரும்பான்மையாக ரெண்டுத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ஃப்ரீயாக சாப்பாடு கிடைக்கிறதுல தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுது. அதுங்க திரும்ப திரும்ப அந்த பசிலை சால்வ் பண்ண முயற்சி பண்ண மாட்டேங்குது. சில பூனைகள் பண்ணுது, ஆனால் பெரும்பான்மையான பூனைகள் வந்து ஃப்ரீயாக கிடைக்கிறதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணுதுன்னு இது நிறைய கட்ட ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. வீட்டில் பூனை வளர்க்குறவங்களுக்கு இது இயல்பாகவே தெரியும், பூனைங்க சோம்பேறி தான், அந்த மாதிரிலாம் வேலை செய்யாது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். பட் ரிசர்ச் பூர்வமாக, இது ஒரு ஆய்வுபூர்வமாக எடுத்து பண்ணும்பொழுது நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. கான்ட்ரா ஃப்ரீ லோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 1965 இந்த மாதிரி விலங்குகளை வச்சு ஆராய்ச்சி செய்யும் போது உண்டான ஒரு வார்த்தை. அதாவது எது இதெல்லாம் தனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்து அதை செஞ்சுட்டு தான் சாப்பிடுமோ அதெல்லாம் கான்ட்ரா ஃப்ரீ லோடிங் அப்படிங்கிற வகையை சேரும். பெரும்பான்மையான உயிரினங்கள் பார்த்திங்கன்னா இந்த கான்ட்ரா ஃப்ரீ லோடிங் வகையை தான் சேர்ந்தது அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு, ஒரு டாஸ்க் செஞ்சுட்டு சாப்பாடு சாப்பிட்றது, எலிகளாக இருக்கட்டும், இல்லை ஓனாய் வகைகளாக இருக்கட்டும், இல்லை பறவைகள், ஏன் ஒட்டகச்சிவிங்க கூட இந்த கான்ட்ரா ஃப்ரீ லோடிங், அதாவது ஒரு டாஸ்க் செஞ்சுட்டு தான் சாப்பிடணுங்கிறதுல ஆர்வமுடையதாக இருக்குது. ஆனால் இந்த பூனைகள் முற்றிலுமாக வேறுபாடாக இருக்குது. இதுக்கு காரணம் அதோடைய சோம்பேறித்தனமா அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை. பூனைகள் வந்து பயங்கரமான ஆக்டிவான ஒரு விலங்கிடம். ஸோ சோம்பேறித்தனம் காரணமாக கிடையாது, அதுக்கு இயல்பாகவே இந்த பசல்ஸை சால்வ் பண்ணுறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டி கொடுக்கறது வந்து இயல்பாகவே அதுக்கு விருப்பமற்றதாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஆய்வில் சொல்கிறாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு பக்கம் ரிசர்ச் நடக்குது. இன்னும் இந்த பசல்ஸை வந்து அதுக்கு பிடிச்ச மாதிரி, அது இயல்பாக எப்படி ஹண்டிங் பண்ணும், வேட்டையாடி உயிர்களை சாப்பிடுமோ அந்த மாதிரி டைப்பில் வச்சா இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக செய்யுமா அப்படிங்கிற மாதிரி இந்த ஆய்வுகள் தொடருது. கடைசி 8 வருஷமாக நடந்துகிட்டு இருக்க நாசாவுடைய மார்ஸ் மிஷனில் ஒரு சின்ன ட்விஸ்ட். 2012 நாசா அனுப்பின கியூரியாசிட்டி ரோவர் வந்து மார்ஸில் இறங்கி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நமக்கு தெரியும். இந்த ரோவர் மார்ஸில் கேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரேட்டர் பள்ளத்தாக்கு, அதில் தான் வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. அங்கே இருக்கிற மண், அங்கே இருக்கிற சாம்பிள்ஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி இவ்வளோ நாளாக ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. சயின்டிஸ்ட் அந்த பள்ளத்தாக்கு சூஸ் பண்ணுறது காரணம் என்னென்னா, 300 கோடி வருடங்களுக்கு முன்பு அது வந்து ஒரு குளமாக இருந்திருக்கலாம், ஒரு பெரிய லேக்காக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற துணியில் தான் வந்து அதை ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சுமார் 8 வருடங்களாக 3,278 நாட்களாக நடந்த ஆராய்ச்சி படி பார்த்தீங்கன்னா, நாசாவுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் எர்த் சயின்ஸ் அவங்க கணிச்சது என்னன்னா, இந்த ஜியாலஜிக்கல் அனாலிசிஸ்லாம் பார்த்துட்டு இவ்வளோ நேரமாக இந்த மார்ஸ் ரோவர் அங்கே நடந்த ஆராய்ச்சி இதெல்லாம் பார்க்கும்பொழுது இதனுடைய ரிசல்ட்ஸ் நமக்கு சொல்கிறது என்னன்னா, அது வந்து ஒரு குளமாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை, அது வந்து சாதாரண ஒரு தரைதளம் தான், அப்படி ஒரு கிரேட்டராக ஒரு பள்ளமாக உண்டாகியிருக்கு, அதுக்கான காரணம் வேறு ஏதாவது இருக்கலாம், ஆனால் அது கண்டிப்பாக குளமாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நோக்கி இந்த ஆராய்ச்சி நகருது. எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் மெஷர்மெண்ட்ஸ், கெமிஸ்ட்ரி மெஷர்மெண்ட்ஸ், அந்த ராக் பாறையுடைய டெக்ஸ்சர்ஸ் இதெல்லாம் வச்சு நிறைய ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. அங்கே இருக்க சாம்பிள் கம்போசிஷன், அப்புறம் ஜியாலஜிக்கல் ப்ராசஸ்லாம் பார்க்கும்பொழுது இந்த அவுட்புட்டை வச்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணும்பொழுது ஒரு தண்ணீரும் ஒரு நிலமும் சேர்ந்தால் உண்டாகிற அந்த ப்ராசஸ் மாதிரி இப்போ கிடைச்ச சாம்பிள்ஸோட அவுட்கம் வரலை, இதன் மூலமாக அது லேக்காக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு புது ட்விஸ்ட் வந்திருக்கு. நாசா அது ஒரு முக்கியமான ஃபைண்டிங்காக பார்க்குறாங்க. இதை பற்றி இன்னும் ஃபர்தர் ஆராய்ச்சியில் அவங்க இறங்கியிருக்கிறாங்க. ஆயில் ஸ்பில்லிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆயில் லீக்கேஜ்லாம் இருக்கு இல்லையா, அதை சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய பாக்டீரியாக்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கனடியன் ஆர்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய கனடாவுடைய ஆர்டிக் பகுதிகளில் இந்த மாதிரி கடலில் டீப் சீல பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்பில் வந்து தொழிற்சாலைகளாக இருக்கலாம், இல்லை வந்து போக்குவரத்தில் கப்பலில் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் ஆயில் ஸ்பில், ஆயில் லீக்கேஜ் அப்படிங்கிறது நிறைய நடக்குது. இது சம்மந்தமான ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் கிடைச்சிருக்கு. மரீன் பாக்டீரியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கடலில் வாழக்கூடிய ஒரு வகையான பாக்டீரியாக்கள் வந்து இதை உண்டு செரித்து வாழ்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்ளைட் அண்ட் என்விரான்மெண்டல் மைக்ரோபயாலஜியில் வெளியிட்ட ஒரு பேப்பரில் இதை பற்றி டீட்டெயில்டாக வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து பயோடிக்ரேடிங் அப்படிங்கிற மாதிரி இந்த டீசலாக இருக்கட்டும், இல்லை குரூட் ஆயில், இதெல்லாம் பயோடிக்ரேடிங் பண்ணுற அளவுக்கு இந்த பாக்டீரியாக்களுக்கு தன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த பாக்டீரியாக்களுடைய ஜெனட்டிக் கோடெல்லாம் சீக்வன்ஸ்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. அதை வச்சு லேபில் ஆர்டிஃபிஷியலாக இந்த மாதிரி கடல் தண்ணி, அதே டிகிரி வெப்பநிலை, அப்புறம் அந்த மாதிரி குருட் ஆயில் லீக்கேஜ் இதெல்லாம் வச்சு செயற்கையாக வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பாக்டீரியாக்களால் அந்த குருட் ஆயில் இந்த மாதிரி விஷயங்களை வந்து சாப்பிட்டு செரிமானம் க்ளீன் பண்ண முடியுது அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறாங்க. நாசாவுடைய டிராகன் ஃப்ளை மிஷனில் அதோடைய கோல்ஸ்லாம் புதுசு புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. சனி கிரகத்தோடைய நிலவு தான் இந்த டைட்டன். நம்ம பூமியை ஒத்த அட்மாஸ்பியர் கிட்டத்தட்ட கொஞ்சம் நெருக்கமாக இருக்குன்னு சொல்லலாம். அங்கேயும் வந்து மழையெல்லாம் பெய்யுது, ஆனால் அது வந்து மீத்தேன் மழையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அட்மாஸ்பியர் கொண்ட டைட்டனில் உயிர்கள் வாழ்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறாங்க. அதை நம்மளால் கிட்ட நெருங்கி அதை ஆராய்ச்சி பண்ண முடியல. நாசாவுடைய கேசினி ஹைகன்ஸ் அப்படிங்கிற மிஷன் பார்த்தீங்கன்னா டைட்டனை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்துருக்கு. கேசினிங்கிறது ஆர்பிட்டர், டைட்டனை சுற்றி வரும். ஹைகன்ஸ் அப்படிங்கிறது அதில் லேண்டர், அதில் போயிட்டு டைட்டனில் தரையிறங்கின ஒரு லேண்டர். ஸோ இதை வச்சு ட்ரை பண்ணாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா, இது கிட்டத்தட்ட 13 வருஷமாக இது வந்து நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தது. ஆனால் டைட்டனுடைய மீத்தேன் அட்மாஸ்பியர் ரொம்ப திக்காக இருக்கிறதால இதால் அதிகமாக சேட்டலைட் ஃபோட்டோஸ் எடுத்து அதோடைய சர்ஃபேஸ் அளவுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ், அந்த சர்ஃபேஸ் எதால் ஆனது, என்ன மாதிரியான தன்மை கொண்டதுன்னு டீட்டெயிலாக ஆராய்ச்சி பண்ண முடியல. திரவத்தன்மை கொண்டதாக இருக்குது, ஆனால் அதை மீத்தேனா ஈத்தேனா இல்லை வந்து நீர் இருக்கா இல்லை ஐஸ் கட்டியா அப்படிங்கிற எந்த தெளிவும் நமக்கு இல்லை. டைட்டனுடைய கிராவிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம பூமியோடைய 1/7 தான் கிராவிட்டி அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதோட அட்மாஸ்பியர் நம்ம அட்மாஸ்பியரோட 4 மடங்கு ரொம்ப திக்காக அடர்த்தியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு ரோவர் அனுப்புறதை விட ஒரு ஏரியல் வெஹிக்கிள் அனுப்புறது தான் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நாசா ஒரு புது மிஷனுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அறிவிப்பு ஏற்கனவே நாசா கொடுத்துருச்சு, டிராகன் ஃப்ளை மிஷன் அப்படிங்கிறது தான். 2030 வந்து இந்த டிராகன் ஃப்ளை மிஷன் அப்படிங்கிறது போயிட்டு டைட்டனை ஆராய்ச்சி பண்ண போகுதுன்னு. இப்போ அதோடைய சயின்ஸ் கோல்ஸ்லாம் புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிராகன் ஃப்ளை அப்படிங்கிறது ரோவர் மாதிரி இல்லாமல் ஒரு இடத்துலேருந்து 100 இடத்துக்கு பறந்து பறந்து ரீலொகேட் ஆகக்கூடிய ஒரு ரோட்டார் கிராஃப்ட். இந்த டிராகன் ஃப்ளை ப்ராஜெக்டோடைய டியூரேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாள், டைட்டனுடைய ஒரே ஒரு நாள், நம்ம பூமிக்கு 16 நாள். ஸோ இந்த 16 நாள் அப்படிங்கிறது அதுக்கு ஒரே ஒரு பகல் தான். அங்கேருந்து ஆராய்ச்சி பண்ணி நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷனை கொடுக்க போகுது. இதோடைய புது கோல் இப்போ என்ன செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது டைட்டனுக்கு போயிட்டு கெமிக்கல் பயோ சிக்னேச்சர்ஸ் ஏதாவது இருக்கா அங்கே அப்படின்னு தேடப்போகுது. உயிர் வாழ்வதற்கு தேவையான அந்த பயாலஜிக்கல் அமைப்பு அங்கே ஏதாவது சிக்னேச்சர்ஸ் இருக்கா அப்படின்னு தேடப்போகுது. டைட்டனுடைய ப்ரீ பயோட்டிக் கெமிஸ்ட்ரியும் ஆராய்ச்சி பண்ணலான்னு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அந்த மூணில் இருக்க மீத்தேன் சைக்கிள் பற்றி, எவ்வளோ நாளைக்கு ஒரு இந்த மீத்தேன் சைக்கிள் இருக்குது, எப்பப்பெல்லாம் மழை பெய்யுதுன்ற மாதிரி அது மாதிரி ஆராய்ச்சிகளும் பண்ண போகிறாங்க. இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறையா இருக்குது. நீங்கள் நாசாவுடைய டிராகன் ஃப்ளை மிஷன் அடிச்சிங்கன்னா அதோடைய புது கோல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அவங்களோட அஃபிஷியல் சைட்டில் பார்க்கலாம். சூரியகாந்தி பூ ஏன் சூரியனை பார்த்த மாதிரி இருக்குது, சன்ஃப்ளவர் ஏன் ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு வழியாக ஆராய்ச்சியாளர்கள் விடை கண்டுபிடிச்சிட்டாங்க. இது ஏற்கனவே தெரிஞ்ச விடையாக இருந்தாலும் இப்போ அது சம்மந்தமாக நிறைய வகையான ஆராய்ச்சிகள் செய்து அதை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா இதை பற்றி நிறைய வருடங்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வெளியிட்டது என்ன அப்படின்னா, சூரியகாந்தி ஏன் சூரியனை பார்த்த மாதிரி இருக்குன்னா அது தன்னை வெப்பமாக்கிக்கிறதுக்கு, கதகதன் இருக்கிறதுக்கு. அப்படி இருக்கிறதன் மூலமாக தேனீக்களுக்கு இந்த மாதிரி கதகதப்பான பூக்கள் பிடிக்கும். இதன் மூலமாக மகரந்த சேர்க்கை நடக்கும். இந்த ஆஃப்ஸ்பிரிங் மகரந்த சேர்க்கை மூலமாக இனவிருத்தி அதிகமாகும், அந்த பூக்களுடைய ஆஃப்ஸ்பிரிங் அதிகமாகும். ஸோ எல்லா உயிரினங்களுக்குமே இந்த ஆஃப்ஸ்பிரிங் இந்த இனப்பெருக்கம் அப்படிங்கிறது தான் அடிப்படையான ஒன்று. ஸோ அதற்காகத்தான் தன்னை கதகதப்பாக வச்சுக்கிறது மூலமாக அதிகமான தேனீக்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு மூலமாக தான் இது சூரியனை நோக்கியே அதை அட்ராக்ட் பண்ணுது. அதோடைய உடல் அமைப்பை பார்த்திங்கன்னா இயற்கையாக அதோடய தண்டுகள், இப்போ பூக்கள் மட்டும் கிடையாது அதுக்கு முன் ஸ்டேஜான தண்டில் கூட இந்த மாதிரி சூரியனை அட்ராக் பண்ணுற அளவுக்கு அதோடைய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது எதனால் கண்ட்ரோல் ஆக்கப்படுதுன்னா, அப்படி நம்ம உடம்புல பயோ கிளாக் அப்படின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி இந்த செடிகளுக்கு சர்க்கேடியன் கிளாக் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுதான் இதை கண்ட்ரோல் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அதோடைய பூக்களில் அந்த தண்டுகளுடைய மேல் பகுதிகளை டெம்பரேச்சரை உணர முடியுது, அதன் பேஸ் படி தான் அது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆராய்ச்சியில் ஆர்டிஃபிஷியலாக நிறைய முறை ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு இரண்டு ரூம்குள்ளே எந்த பக்கம் வெளிச்சம் வைக்கிறாங்களோ இல்லை எந்த பக்கம் வெப்பநிலை இருக்கோ அந்த பக்கம் பூக்கள் திரும்புறத நிறைய முறை அவங்க ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி சூரியனை ஃபாலோ பண்ணி கதகதப்பாக வச்சுக்கிறதன் மூலமாக ரொம்ப திக்கரான கனமான விதைகளையும் கனமான மலர்களையும் உண்டாக்கக்கூடிய சக்தி அதுக்கு கிடைக்குது. லேபில் வளர்க்கப்படுற சூரியனை ஃபாலோ பண்ணாத செடிகளுக்கும் சூரியனை ஃபாலோ பண்ணுற இயற்கையான செடிகளுக்கும் வித்தியாசத்தை பார்க்கும்பொழுது நல்ல கனமான பூக்களாகவும் கனமான விதைகளாகவும் கொண்ட நல்ல வீரியமான செடி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளர்றதை அவங்களால கவனிக்க முடியுது. ஸோ இயற்கையாகவே இது தன் வீரியத்தை அதிகமாக்க தான் இப்படி ஒரு முறையை ஃபாலோ பண்ணுதுன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. பிளாக் ஹோலுடைய சைஸை அதோடைய ஈட்டிங் பேட்டர்னை வச்சு கண்டுபிடிக்கலாம், ஓரளவுக்கு கணிக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஒரு பிளாக் ஹோல் பக்கத்தில் இருக்கிற ஒளியோட தன்மை, அதில் இருக்கிற ஃப்ளிக்கரிங்கோடைய தன்மை, இதெல்லாம் வச்சு அதோடைய அந்த பிளாக் ஹோலுடைய மாஸ் நிறைய எவ்வளோ
எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால கணிக்க முடியும்னு சொல்றாங்க. ஒரு பிளாக் ஹோல் தனக்கு பக்கத்தில் இருக்கிற பொருட்களை தொடர்ந்து விழுங்கிக்கிட்டே இருக்கும். இப்படி ஆக்டிவான பிளாக் ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா தனது பக்கத்தில் இருக்கிற பொருட்களை இழுக்கிறது மூலமாக சுற்றி பெரிய பெரிய கதிர்வீச்சுகளையும் அங்கிருந்து வர நமக்கு அந்த ரேடியேஷன்ஸ் இந்த எக்ஸ்ரேஸ் இதன் மூலமாக அது எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது, எவ்வளோ பொருட்களை உள்ள இழுக்கிறதுன்றது நமக்கு தெரியும். இந்த லைட் ஃபிளிக்கரிங் பேட்டர்ன் அதோடைய டேட்டா இதெல்லாம் வச்சு இந்த பிளாக் ஹோலுடைய சைஸ் என்ன, அது எவ்வளவு உள்ள இழுக்குதுன்றதை வச்சு இந்த பிளாக் ஹோலுடைய சைஸை நம்மளால் கணிக்க முடியும் அப்படின்னு ஒரு புது ஆய்வு சொல்லுது. ஒரங்கூட்டான் யாருமே சொல்லிக் கொடுக்காம அதுங்களால டூலாக யூஸ் பண்ண முடியும். அனிமல் கிங்டம் இந்த காட்டுகளில் இருக்கிற விலங்குகளில் பார்த்தீங்கன்னா பெரிய சேலஞ்ச் என்னென்னா தனக்கு கிடைக்கிற உணவை அதுங்க எப்படி சாப்பிடுது அப்படிங்கிறது தான். ரொம்ப கடுமையான தோள்கள் கொண்டவோ இல்லை ஒரு நட்ஸ் மாதிரியான ஒரு பெரிய விஷயங்களோ எப்படி அதை உடச்சி உரிச்சு சாப்பிடுது அப்படிங்கிறது அதோடைய டேலண்ட்டை காட்டும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேப்பிச்சின்ஸ், மக்காக்ஸ், அப்புறம் வந்து சிப்பான்சிஸ் இந்த மாதிரி உயிரினங்கள் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு டூலை பயன்படுத்தி உடச்சி நொறுக்கி சாப்பிட்றத நம்ம பார்த்துருப்போம். மனிதர்கள் தாண்டி இந்த விலங்குகளை தாண்டி இதுவரை வேறு எதுவுமே இந்த மாதிரி டூல்ஸை சரியாக இப்போதைக்கு பயன்படுத்த தெரியாது அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் சமீபத்தில் உரங்கூட்டான் இந்த மாதிரி கற்கருவிகளையோ இல்லை மர கட்டைகளையோ பயன்படுத்தி நட்ஸை உடச்சி சாப்பிட்றத பார்த்துருக்குறாங்க. இது வந்து இங்கே இருக்கிற சிப்பான்சிஸ் இல்லை குரங்கு இந்த மாதிரி வேறு ஏதோ ஒரு உயிரினங்கள்லேருந்து பார்த்து கற்றுக்குச்சு அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் நிறைய இடத்துல நிறையா வகையாக பிரித்து தனியாக வளர்க்கப்பட்ட இந்த மாதிரியான உரங்கூட்டான்ஸ் ஆய்வில் அது எதையும் பார்த்து காப்பி அடிக்காமல் சொந்தமாகவே அது இப்படி செய்கிறதுங்கிறத ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் தொடர்ந்து ஆய்வாளர்கள் இந்த மாதிரி விலங்குகளுடைய ஆக்டிவிட்டிஸை நோட் பண்ணும்பொழுது செல்ஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்லக்கூடிய தனக்குத்தானே நிறைய விஷயங்களை விலங்குகள் கற்றுக்குது, கற்றுக்கிட்டு அது வந்து எவால்வ் ஆகுது அப்படிங்கிறத ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இந்த வார நியூஸில் உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது எது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இதில் இந்த டாபிக் எடுத்து பெருசாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதுவும் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேவுடன். நன்றி.